Meenakshi Faculty of Arts and Science, Asia's greatest brand. Admissions open for BCom, BSc BBA, BCA and Viscom. Apply now. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இவ்வளோ கூட்டமாக திரும்பி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயத்துக்காக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் யூனோ பை தி எண்ட் ஆஃப் த டே சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதை நம்பி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்னன்னைக்கு வந்து வேலை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை மீறி இவ்வளோ இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வளோ லாக்டவுனை மீறி திரும்பி ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒர்க் நடக்கிறதேங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் நான் நினைக்கிறேன். அதுலேயும் நமக்கு நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்து ஒர்க்குக்கு வர முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஆம் வெரி பிளெஸ்ட். ஐ தேங்க் காட். இந்த படம் வந்து நான் ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் கடைசியில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகணும். பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் அண்ட் ஆல் தட் கொஞ்சம் டிலே. And இது ஒரு ரீசன்ட் ஃபிலிம் வந்து நான் அக்செப்ட் பண்ணது. இது பேசிக்காக வந்து ஒரு லவ் ஸ்டோரி, சிவப்பு மனிதர்கள்னு பேர். டைரக்டர் அன்பு சரவணன் அவர்கள் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணார். ரொம்ப பிடிச்சது. ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆக்ட்ரஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீன், ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா சீன். நான் நல்லா வாதாடுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஸ் அ லாயர் அட்வொகேட்டாக வந்து இந்த கிரிமினல் கேஸை வந்து எடுத்து ஒரு டாப் லாயராக இந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்து வாதாடி ஜெயிக்கிற ஒரு கேரக்டர். ஆப்போசிட்டில் லிவிங்ஸ்டன் சார் நடிக்கிறாங்க. ஐ எம் வெரி ஆனர்ட் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் நான் ஆக்சுவலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். வண்டர்ஃபுல் ஆக்டர், வெட்ரன் ஆக்டர். இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இன்னைக்கு சினிமாவில் வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி. யூ டோன்ட் கெட் டு ஒர்க், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ யா, ரொம்ப ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவர் வந்து என்னை பார்த்து ஹீ டோல் மீ ஹீ இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் மீ, விச் வாஸ் லைக் என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியல. வெரி நைஸ் ஜென்டில்மேன். ஸோ த ஹோல் செட்டப், சோனா அண்ட் ராஜ்ஸ்ரீ எல்லாருமே இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் பார்த்தது அதை விட சந்தோஷமாக இருக்குது. காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தற்காப்புக்கு யூனோ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து யூ ஹாவ் டு சானிடைஸ், மாஸ்க் போடணும் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். மெயின்லி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் வரக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா I've been nothing but careful, to be honest. நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் டேரிங் தான், எல்லாருக்குமே தெரியும். பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. பட் ஒர்க்கில் நிறைய பேருக்கு விஜய் டிவிலாம் பண்ணும் போது வந்து கொரோனாலாம் அஃபெக்ட் ஆச்சு. ஐ வாஸ் இன்ஃபேக்ட் இன்ஃபெக்டட் பர்சன் இருந்தாங்க என் கூட, அதே கேரவேனில், அது எனக்கு தெரியல. பட் வித் காட்ஸ் கிரேஸ் ஐ எஸ்கேப். ஸோ எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ரொம்ப பயப்படாதீங்க, தைரியமாக கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவேன். தனியார் தொலைக்காட்சியிலேருந்து நான் வெளியில் வரலை. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். விஜய் டிவிக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கிளம்பும் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் எஸ்டர்டே ஆல்சோ ஐ வாஸ் ஒரு லாங் கால், ஹாப்பி கால் விஜய் டிவியோட ஹெட்டோட. ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. பர்சனலாக நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். அவங்களுக்கும் என் மேலே விஜய் டிவி மே எது ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அது தயவு செஞ்சு அது அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் எனக்கு வந்து அந்த ஷோ வந்து நான் ஆரம்பிக்கும்போது வந்து சொன்ன கமிட்மெண்ட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. முக்கியமாக வந்து நான் இதை எனக்கு மட்டும் இல்லை, இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்டர்டெய்னர்ஸாக, ஸ்டார்ஸாக தான் உள்ளே போகணும். அது பிபி ஜோடிகள், பிக்பாஸ் ஜோடிகள். ஸோ பிக்பாஸ் ஸ்டார்ஸ், விஜய் டிவி ஸ்டார்ஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி எங்களுக்கு பிரபலமானவங்க, பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து படங்கள் இருக்குது, கெரியர் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குன்னும் போது
அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு அந்த ஒரு யூனோ எனி ஆர்டிஸ்ட் அது எந்த ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி அந்த மரியாதை தரக்கூடிய மரியாதை கொடுத்து தான் ஆகணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூதையா. அது அது கொஞ்சம் தளர்வானது எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஸோ நம்ம விலகிறது பெட்டர்னு சொல்லிட்டு விலகினா பொதுவாக சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து போட்டு வராங்க. தனியாக சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து நிறைய அப்யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு வராங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி மாதர் சங்கம் நிறைய போட்டஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. மாதர் சங்கம் எந்த பொம்பளைக்கு நிஜமாக சப்போர்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள் பார்த்துருக்கேன் பர்சனலி. இது கொஞ்சம் கீழே இறக்குனிங்க நம்பர் பர்சனலி ரொம்ப போராடி இருக்கேன். தனியாலாம் நின்று ஒரு பொம்பளை பொண்ணை கையில் வச்சுட்டு நடு ரோட்டில் நடு நைட்டில் நின்று இருக்கேன். எந்த மாதர சங்கமும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஓப்பனாக அதான் சொல்லுவேன். ஸோ சி எல்லாருமே இட்ஸ் ஒரு எல்லாமே பிஸ்னஸ் தான். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இது பிஸ்னஸ் தான், நான் இங்கே இருக்கேன்னா எனக்கும் இது பிஸ்னஸ் தான். ஸோ கிவ் அண்ட் டேக் தான். ஆனால் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். நான் உங்களை மதிக்கிறேன், நீங்கள் என்ன மதிக்கிறீங்க. நான் உங்களுக்கு இந்த 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறனால நீங்கள் எனக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வார்த்தைகளால் இல்லை வந்து வீடியோ வந்து நீங்கள் பதிவிடுறீங்க. அந்த ரெஸ்பெக்ட் இல்லாதது வந்து ரொம்ப தவறாக இருக்குது சொசைட்டியில். எஸ்பெஷலி அவங்க வீடியோவே போய் பார்த்து அவங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன், அவங்களே திட்டும் போது சைக்காட்டிக்காக இருக்குது. ஸோ இது சோஷியல் மீடியாவில் வந்து தவறுகள் நடக்குதுங்கிறது வந்து அப்பட்டமான உண்மை. பட் அதை வந்து தவிர்க்க முடியல, அட்லீஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பதிவிடும் போது அதை அப்படி விடலாம். ரொம்ப கஷ்டம் தாங்க. பர்சனல் தான் அப்யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலை யாருமே அப்யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம சரியாக நடிக்கல, உங்களுக்கு படம் இல்லைன்னு யாருமே கேட்குறதில்ல. ஒரு குங்குமம் இன்னைக்கு வந்து நான் நெத்தியில் வச்சுட்டு இங்கே நின்னா யார் புருஷான்னு கேட்குறாங்க. இட் மேக்ஸ் நோ சென்ஸ். காலகட்டம் அப்படி இருக்குது, எல்லாருக்குமே சுதந்திரம்ன்றது வந்து நிறைய கொடுத்துட்டா மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டோம், நம்ம என்னத்துக்கு ஃபீல் பண்ணணுங்கிறது என்னோடய ஆட்டிடியூட். அதை பார்த்து நம்ம வந்து ஃபீல் பண்ணோன்னா நம்மளால் வாழவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம லைஃப் நம்மளது. வணக்கம், நான் ஆக்டர் ஸ்ரீராம் கார்த்திக். சிவப்பு மனிதர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். இந்த படம் வந்துட்டு ஒரு தென்தமிழகத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்படுற ஒரு படம். இன்னும் இப்படிலாம் நடந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் சிகப்பு மனிதர்கள் மூவி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பிடிஎஸ் அர்ச்சகுமார் தான் ப்ரொடியூசிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு பிரம்மாண்டமாக ரொம்ப பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப லக்கி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிக்கிறதுக்கு. டைரக்டர் சார் கூட ரொம்ப நல்லா எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ ஹீரோயின் ஆல் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. கரோனாக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, திஸ் இஸ் மீனாட்சி, ஆக்ட்ரஸ் மீனாட்சி சர்க்கார். And we are right now in the location of my next Tamil film, Shivappu Manidharagan. It's a love story. It's a village love story between a young school teacher from the village and his lover, her lover. So, and there is some problem occurring from the family, very bad problems sometimes happen, but in these cases. So it's a basically a love story only. And it's a story from a village called Manamadurai, near to Madurai. And we shot there around 20 days and day and night, which was very good. First time actually I'm shooting for a day-night schedule from morning 5 to night 12:31, and next day again shooting. So this is my first time experience for that, so I liked it. And I am working into Tamil films after a long time due to some problems. So, but now I'm working fully, so I'm extremely excited and very happy from within to be back on screen and giving these interviews.
and this film director is Anbu Sarvanan sir. He's this is his first project, but I have never felt on set that it is his first project. It's so well done, so well choreographed, and basically from morning to night shooting continuously and no exhaustion at all. That's not very common, but the set is so relaxed, it's so joyful. The assistant directors who tells me the dialogues and who continue basically be with me in my caravan, they are also so relaxing. That is, there is no hodgepodge, so you can actually be yourself, you can look good on screen, you don't have any mental tension arrive suddenly or occur any incident on this spot. So I am thoroughly enjoying the shooting, and after coming back from many years and getting such good accompany in the ambience of the location is very nice to feel. So I hope I will keep on entertaining you with my movies and you will like me like before. So thank you, and I'm looking forward to that. This film name is Chibappu Manitharagan. It will be a nice project, I think. So you go and watch this film and let us know how you liked it. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு கவிஞன் பிறைசூடனுடைய அணிவான வணக்கங்கள். ஏஆர்எஸ் கார்டன்லேருந்து ஒரு அற்புதமான ஒரு படப்பிடிப்பு, சிகப்பு மனிதர்கள் ஒரு படம். இந்த படம் பிடிகே ஃபிலிம்ஸ் அரசகுமார் அவர்கள் தயாரிக்கிறார்கள். பிடி அரசகுமார் அவர்கள் தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள். இந்த படத்தை அன்பு சரவணன் அவர்கள் இயக்குகிறார்கள். அவர் மிக அனுபவம் வாய்ந்தவர், நீண்ட காலம் ராமநாதனிடம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள். இந்த படத்தில் ஸ்ரீராம் கார்த்திக் நாயகனாகவும், மீனாட்சி என்கின்ற கருப்பசாமி குத்தேதார் படத்தினுடைய நாயகியாகவும் நடிக்க, இன்னும் சோனா, கருத்தம்மா, வனிதா விஜயகுமார், லிவிங்ஸ்டன் போன்ற பல நட்சத்திரங்கள் நிறைந்த, திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த, ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு படம் இது. இந்த படத்தில் நான் ஒரு நீதிபதி வேடமாக செய்கிறேன். இந்த படத்துக்கு இசை விஜய் மந்தாரா. ஒரு அற்புதமான எதிர்பார்ப்புகளோடு தமிழ் நெஞ்சங்களை திருப்திப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த படம் உங்களுடைய வாழ்த்துக்களால் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வாழ்த்துங்கள், நானும் வாழ்த்துறேன். வாழ்க வளர்க. நன்றிகள், வணக்கங்கள், பல பல. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஏஷியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ அண்ட் விஸ்காம். அட்மிஷன் என்கொயரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.